ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையும் ராமாயணமும் 23வது பாசுரம். ஆண்டாள் தோழிகளை அழைச்சுண்டு சீதா பிராட்டி சொல்லி கொடுத்தா மாதிரி எம்பெருமானை எழுப்பினா. எம்பெருமானும் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் கண்ணை விழித்து இந்த பெண்களை பார்த்தான். பெண்கள்லாம் இவன் கிட்டக்க ஏதோ குறிக்கோளை எடுத்துட்டு வந்திருக்கான்னு தெரியறது. அது என்னன்னு எம்பெருமான் விசாரிக்க பெண்கள் சொல்றா, எம்பெருமானே, இப்படி பள்ளி கொண்டிருந்த திருக்கோலத்துல எங்களுடைய குறிக்கோளை கேட்கறது அவ்வளவு ஸ்லாக்கியமா இருக்காது. நீர் எழுந்து வரணும், எழுந்து சிம்மாசனத்துல வீற்றிருந்து எங்களுடைய பிரார்த்தனைகளை கேட்கணும் அப்படின்னு சொன்னார்கள். எப்படி எழுந்து வரணும், சிம்மாசனத்துக்கு எப்படி போய் அமரணும் அப்படின்லாம் பெண்கள் வர்ணிச்சு அனுபவிச்சு சொல்றா. அப்படி எம்பெருமான எழுந்துவான்னு சொல்லக்கூடிய பாசுரம் இந்த 23வது பாசுரம். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க வெப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் மாறாய்ந்தருளேலோரெம்பாவாய். திருப்பாவையும் ராமாயணமும்னு சேர்த்து அனுபவிச்சுருக்கோம் கடந்த 22 நாட்களாக. அதுல ஒரு ஒரு பாசுரத்துல ராமாயணத்திலேருந்து சில பிரகரணங்களை சொல்லின்றிருக்கோம். 2வது பாசுரத்துல மட்டும் ராமாயணம் முழுக்க வரா மாதிரி அமைஞ்சிருந்தது. அதே போல இந்த 23, 24 இந்த 2 பாசுரங்கள்லையும் ராமாயண கதை முழுக்க முழுக்க அனுபவிக்கிற மாதிரி ஆண்டாள் அனுகிரகிச்சிருக்கா. அது எப்படின்னு பார்ப்போம். எம்பெருமான் தன்னுடைய பள்ளி அறையில அழகா பள்ளி கொண்டிருக்கான் அப்படின்னு பெண்கள்லாம் பார்த்தா, கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே கண்ணை சிறுச்சிறிதாக விழித்து பார்க்க வேண்டும்னு சொன்னான். அப்படி விழிச்சு பார்த்துட்டு இருக்கிற எம்பெருமானை பார்த்தா இந்த பெண்களுக்கு மழை காலத்துல மாரி காலத்துல குகைக்குள்ள ஒரு சிம்ஹம் பள்ளி கொண்டிருக்கா போல தோன்றதாம். அப்படி எம்பெருமானை பார்த்து மங்களாசாசனம் பண்ணி பாடுறா ஆண்டாள். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும். மாரி காலம்ங்கிறது வருஷா காலம். வருஷா காலத்துல ராமபிரான் ஒரு குகைக்குள்ளதான் இருந்தாராம். பிரசிரவண மலை அப்படிங்கிற மலைக்கு போய் மாரி காலம் முழுக்க ஒரு குகைக்குள்ள கழித்தார் ராமபிரான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அஸ்யாம் வத்ஸ்யாம சௌமித்ரே வருஷாராத்திரமறிந்தம. இந்த வருஷா காலத்துல பிராகுத பிரவணே தேசே குஹா சாது பவிஷ்யதி. ஒரு மலையினுடைய குகைக்குள்ள நாம் வாசம் பண்ணுவோம். ஏன்னா வருஷா காலத்துல சீதைய தேட முடியாது, மழையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாரி காலத்துல மலை முழஞ்சில்னு சொல்லக்கூடிய குகைக்குள்ள எம்பெருமான் ராமன் எப்படி கிடந்துட்டு இருந்தாரோ அதே போல இப்போ இந்த ராமனை இவ சேவிக்கிறார். இவ கண் முன்னாடி இருக்கிற எம்பெருமானும் அப்படியே சேவை சாதிக்கிறாராம். அந்த ராமன் எப்படி இருந்தார், அவர் தூங்கினாரோ அப்படின்னு பார்த்தா வால்மீகி பகவான் சொல்றார், அவர் தூங்கவே இல்லையாம். ஆவிவேஷனதம் நித்ரா நிஷாசு சயனம் கதம். நதம் நித்ரா, அவருக்கு தூக்கமே வரல. ஏன்னா சீதா பிராட்டிய பிரிஞ்சு தவிச்சுட்டு இருக்கார். ஆனா இந்த இடத்துல பெண்கள்லாம் பாக்குற எம்பெருமான் அப்படி இல்லை. அவர் எப்படி இருக்கார், மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும். நன்னா தூங்கி எழுந்திருக்க கூடிய நிலைமையில இருக்காராம் இப்ப எம்பெருமான். தூக்கம், தூக்கம்னா என்ன, பகவத் சம்ஸ்லேஷம் தான் தூக்கம். பகவானுக்கு எது தூக்கமா இருக்க முடியும், நம்மளுக்கெல்லாம் எம்பெருமானோட சேர்ந்து இருக்கிறது தூக்கம். எம்பெருமானுக்கு தூக்கம்னா என்ன, பகவதி சம்ஸ்லேஷம் தான் அவனுக்கு தூக்கம். இவன் தான் இப்போ கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பனாக உறங்கின்று இருந்தானே, அதனால மண் நீ கிடந்துறங்கும். நன்ன சௌக்கியமா பேடையோட படுத்துட்டு இருக்கிற சிம்மம் மாதிரி எம்பெருமான் சௌக்கியமா தூக்கத்துல சம்ஸ்லேஷத்துல இருக்கான் அப்படின்னு கொண்டாடி பாடுற ஆண்டாள். அப்பேற்பட்ட நீ இப்போ என்ன பண்ணணும் தெரியுமோ, சீரிய சிங்கம் அப்படிங்கிறா.
இந்த மாரி காலம் வருஷா காலம் முடிஞ்சு போச்சுன்னா சிங்கங்கள்லாம் குகைக்குள்ளேந்து வெளியில வந்துடுமாம். ஏன்னா இதான் வேட்டையாடுற காலம். இத்தனை நாள் படுத்துண்டு தூங்கின்னு இருக்கு, பசியோட இருக்கு, அதுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கல. இப்போ காலம் வந்துடுத்து, அதுக்கு வேண்டியதை தேடக்கூடிய காலம் வந்துடுத்து. அதனால சீரிய சிங்கமா புறப்படுமாம். எப்படி எப்படி ராமபிரான் சீரிய சிங்கமா புறப்பட்டாரோ அதே போல வருஷா காலம் முடிஞ்சு போயிடுத்து, பாத்ரபத மாசம் வந்துடுத்து அப்படின்ன உடனே எம்பெருமானுக்கு தாங்கல, இன்னும் ஏன் சுக்ரீவன் வரல, சீதைய தேடுறதுக்கு படையெல்லாம் திரட்டுறேன்னு சொன்னானே அவனே வந்து கேட்க வேண்டாமோ நம்மள, எப்போ தேடல் ஆரம்பிக்கணும்னு. ஆனா அப்படியெல்லாம் செய்யாம சௌக்கியமா ராஜ்யத்திலே இருந்துட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்ச உடனே ராமபிரானுக்கே சீற்றம் வந்து கொடுத்தாம், சீரிய சிங்கம் ஆயிட்டாராம். லக்ஷ்மணரை பார்த்து பல விஷயங்கள் சொன்னார். இந்த மாதிரி மித்ரனுக்கு ஒரு விஷயத்த செய்யறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அதை மறக்கிறதுங்கிறது துரோகம் செய்யறா போல. துரோகம் செஞ்சவனுக்கு என்ன தண்டனை? இப்போதானே பார்த்திருக்கான் சுக்ரீவன், பிராத்ரு துரோகம் பண்ணின வாலியை நான் என்ன நிலைமைக்கு ஆளாக்கினேன்னு சுக்ரீவன் பார்த்திருக்கான். அப்படி இருந்தும் பயம் இல்லாம இவன் இருக்கானே, அதை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறார் ராமபிரான். அப்படி சீரிய சிங்கமா எழுந்துட்டார் அவர். வாலிக்கு வந்த கதி சுக்ரீவனுக்கு வரவழிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கலாம்னு எம்பெருமானுக்கு தோன்றது. அப்பேற்பட்ட சீற்றம், சீரிய சிங்கமாக எழுந்துட்டாரே எம்பெருமான், அந்த மாதிரி பொங்கி எழுந்து வரணும் நீர். ஏன்னா வருஷா காலம் முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டிய காலம் வந்தாச்சு, அனுகிரகத்துல தாமதம் ஏன், தாமதமே கூடாது அப்படின்னு ஆத்துரத்தோட சீற்றத்தோட நீர் கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்ற ஆண்டாள். இந்த இடத்துல சீரிய சிங்கம் அப்படி சீறினார் ராமபிரான். அதுக்கப்புறம் என்னாச்சு? சுக்ரீவனுக்கு லக்ஷ்மணர் சொல்ல நல்ல புத்தி வந்து படையெல்லாம் திரட்டி லங்கைக்கு ஹனுமான அனுப்பி ஹனுமான் தெரிஞ்சுண்டு வந்துட்டார். சீதை லங்கையில தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுண்டு வந்துட்டார். இவர் வந்து சொல்லிவிட்டார், கண்டேன் சீதையை அப்படின்னு சொன்னார். சொன்னதுனால என்னாச்சு? அறிவுற்று, அந்த அறிவு, அந்த ஞானம், அந்த தேடலுக்கான விஷயம் எல்லாம் இப்ப புலப்பட்டிருத்தும். அறிவுற்று அப்படின்னு சொன்ன உடனே எம்பெருமானே உனக்கு தெரிஞ்சு போச்சு, எங்களுக்கெல்லாம் ஆசை இருக்கு, நாங்கள்லாம் காத்துட்டு இருக்கோம், நீர் எப்ப வந்து அனுகிரகம் பண்ணுவீர்னு காத்துட்டு இருக்கோம்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி சீதா பிராட்டி காத்துட்டு இருக்காளோ தத்தசிய சதிருஷம் பவேத்னு சொல்லி ராமன் வந்து என்னை கூட்டிண்டு போறதான் அவருக்கு லட்சணம் அப்படின்னு எப்படி அவள் சொன்னாளோ அதே போல நாங்களும் காத்துட்டு இருக்கோம், எங்களை நீ எப்ப வந்து அனுகிரகிப்பாயின்னு காத்துட்டு இருக்கோம். அதை நீ அறிஞ்சுட்டுட்டா இப்போ அறிவுற்று. அடுத்தது நீ என்ன பண்ணணும்? தீ விழித்து அப்படிங்கிறா. தீயா செயல்பட ஆரம்பிக்கணும் இப்போ, நீ தாமதிக்க கூடாது. எப்படி ஹனுமான் வந்து சொன்ன உடனே நீ சொன்னியோ, க்ஷிப்ரமேணாம் வதிஷ்யாமி சத்தியமேதா பிரவீமிதே அப்படின்னு சொன்னியோ, உடனே போய் ராவணனை வதம் செய்வேன், ராட்சசர்களை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னாராம் ராமபிரான். ஹனுமான் வாக்கியத்தை கேட்ட உடனே அந்த மாதிரி எங்களுக்கும் உடனே வந்து தீ விழித்து தீயா செயல்பட்டு காரியத்தை பண்ணணும், அனுகிரகத்தை பண்ணணும், எழுந்து வாரும் அப்படிங்கிறா. அப்படி எழுந்து வரும்பொழுது அழகோடு எழுந்திருக்கணுமா? ஒரு சிங்கம் எழுந்தா எப்படி எழுந்திருக்கும்? வேரிமயிர் பொங்க வெப்பாடும் பேர்ந்து உதறி அப்படிங்கிறா. சிங்கம் எழுந்தா அதனுடைய மயிரெல்லாம் ஒரு ஆடு ஆடுமாம், அதுலேருந்து ஒரு வாசனை கிளம்புமாம். வேரிமயிர் பொங்க. எப்படி ராமபிரான் எல்லா வானர தடையும் திரட்டிண்டு வர அதனால ஒரு தூளி கிளம்பித்தே, அந்த தூளி அந்த வாசனை எப்படி இருந்ததோ அந்த மாதிரி வாசனையோட நீர் எழுந்து வரக்கூடிய மிடுக்கை நாங்கள் சேவிக்கணும் அப்படிங்கிறா. அது மட்டும் இல்ல, இப்படி மிடுக்கோட கிளம்பி வந்த பொழுது சிங்கம் என்ன பண்ணித்தான்? வெப்பாடும் பேர்ந்து உதறி அந்த மயிரெல்லாம் அப்படி ஒரு உதறு உதறி தள்ளித்தான். எதுக்காக உதறி தள்ளுறது அப்படின்னு பார்த்தா ரொம்ப நாளா படுத்துட்டு இருக்குது, சில விதமான அழுக்குகள்லாம் சேர்ந்து இருக்குமாம் அந்த மயிரில், அதெல்லாம் போகட்டும் அப்படி உதறி தள்ளுமாம், வேண்டாதத்தை உதறி தள்ளுமாம் அந்த சிங்கம். எப்படின்னா எப்படி ராமபிரான் வேண்டாத சில புத்திமதிகள் எல்லாம் உதறி தள்ளினாரோ அதை போல. என்ன ஆச்சு? வானரங்களை எல்லாம் திரட்டிண்டு சமுத்திர கரைக்கு போய் சேர்ந்தார் ராமபிரான். அப்போ விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணினார்னு பார்த்தோம் 16 பாசுரத்திலேயே.
அப்படி சரணாகதி பண்ண பொழுது கூட இருக்கக்கூடிய இந்த வானர தடை, அதாவது வேரிமயிர் பொங்க திரட்டி இருக்காரு அந்த வானர படை, என்ன சொல்றது, இவனை சேர்த்துக்க வேண்டாம் அப்படிங்கறதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்றது. அங்கதன் சொன்னா இவன் வந்த நேரம் காலம் சரியில்லை அப்படின்னு. ஷரபன் அப்படிங்கிற குரங்கு சொன்னான், ஒற்றனை அனுப்பி அவனுடைய உண்மையான அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா. ஜாம்பவான் சொன்னார், இவன் சந்தேகத்துக்குரியவன் சேர்த்துக்க கூடாது அப்படின்னு. மைந்தன் அப்படிங்கிற குரங்கு சொன்னா, பேச்சுவார்த்தை வேணா நடத்தி பார்க்கலாம் விபீஷணனோட, அப்புறம் அவனுடைய அபிப்பிராயம் உண்மையானதான் தெரிஞ்சுண்டு அப்புறம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு. சுக்ரீவன் சொன்னதுதான் நமக்கு நன்னாவே தெரியும், அண்ணன்கே துரோகம் பண்ணவன் இவனை எப்படி சேர்த்துக்கிறதுன்னு சுக்ரீவன் சொன்னான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு தடை விதிச்சார்கள் எம்பெருமானுக்கு. ஆனால் அந்த தடை எல்லாத்தையும் பேர்ந்து உதறி உதறி தள்ளிட்டார் எம்பெருமான். ஏன்னா அதெல்லாம் தள்ளத்தக்கவை. ஆஸ்ருதன் ஒருத்தன் வந்துட்டானால் அவனுடைய ஆகிஞ்சன்யத்தை மட்டுமே பார்க்கணுமே தவிர வேற எந்த தேசத்துல வந்தா, எந்த காலத்துல வந்தா, எந்த சூழ்நிலையில வந்தா அப்படிங்கறதெல்லாம் பொருட்டே கிடையாது. யாரு வந்தாலும் அபயம் கொடுப்பேன், எதிவா ராவண ஸ்வயம்னு காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நிரூபிச்சு எம்பெருமான் விபீஷணனை சேர்த்துண்டார். இந்த வானரங்கள்லாம் சொன்னத உதறி தள்ளிட்டு சேர்த்துண்டாரே, அத போல வெப்பாடும் பேர்ந்து உதறி எங்களுக்கு எதிரா இருக்கக்கூடிய அபிப்பிராயங்களை எல்லாம் நீ உதறி தள்ளிட்டு எங்களை சேர்த்துக்கணும் எம்பெருமானே, அதுக்காக நடந்து வா அப்படிங்கிறா ஆண்டாள். எப்படி நடந்து வரணும், மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. சிங்கம் கிளம்பித்துனா அப்படி நிமித்தி கிளம்புமாம் தன்னுடைய உடம்பை, முழங்கிண்டே கிளம்புமாம். சரப சாட்டஹாசோத்பட்டே அப்படின்னு அட்டகாசம் பண்ணிண்டு அஹஹஹா அஹஹஹா அப்படின்னு கத்திண்டே கிளம்புமாம். எப்படின்னா ராமபிரான் பின்னாடி போன வானர சைன்யம் போல, ராமபிரானுடைய தலைமையில அந்த வானரங்கள்லாம் எப்படி அட்டகாசம் பண்ணிண்டு சத்தம் போட்டுண்டே கிளம்பித்தோ அந்த சத்தத்தை எல்லாம் வானரங்கள் இல்லாம நீயே போடக்கூடியவன். ஏன்னா சப்தம்னு சொல்லக்கூடிய தத்துவத்துக்கு இருப்பிடமா இருக்கிற ஆகாசமாக இருக்கிறவன் நீ. ஆகாசத்துக்கு விஷ்ணு பதம்னு பேரு, அந்த விஷ்ணு தான் ஆகாசத்திலயும் இருக்கார் எல்லாத்திலயும் இருக்கார். அதனால அந்த சப்தம் அப்படிங்கிற தன்மைக்கே நீர்தான் இருப்பிடம். அப்பேற்பட்ட தன்மையை இப்பொழுது காண்பிச்சு முழங்கி புறப்பட்டு வரணும் அப்படின்னார். போதருமா போலே வரணும் அப்படிங்கிறா. போதருமா அப்படின்னா சிங்கத்தை போல வரணுமாம். சிங்கம் வந்து முதல்ல வேட்டையாடும் மாரி காலம் முடிஞ்ச உடனே, அந்த மாதிரி எங்களுடைய பாபங்களை நீ வேட்டையாடணும். பாபத்துக்கே பிரதிபிம்பமா வடிவமா இருந்த ராவணனை எப்படி வேட்டையாடினாயோ சிம்மத்தை போல அந்த மாதிரி எங்கள் பாபத்தை வேட்டையாடணும் அப்படிங்கிறா. ராவணனை சிம்மம் மாதிரி நின்றுதான் ராகவன் ஜெயிச்சாராம். சுவாமின்னு ராகவ சிம்ஹா அப்படின்னுவார் சுவாமி தேசிகன். வால்மீகி பகவான் சொல்லுவார், பரஸ்பராபிமுகையோர் திருப்தையோர் இவ சிம்ஹயோகோ அப்படின்வார். ராம ராவணையோர் யுத்தம், ராம ராவணையோர் இவ அப்படின்வார். ரெண்டு சிங்கங்கள் சண்டை போட்டுண்டா மாதிரி இருந்துதாம், அதுல ராகவ சிம்ஹம் ஜெயம் கொண்டார். இந்த மாதிரி அத்விதீயமான யுத்தத்துல சிங்கம் போல இருந்து ஜெயிச்சீரே, அந்த மாதிரி சிங்கம் போல இருந்து எங்களுடைய பாபங்களை வேட்டையாடி ஜெயிக்கணும்னு பிரார்த்திக்கிறா. போதருமா போலே, சரி எங்கள் பாபங்களுக்கு சிம்மமா இருந்து அவைகளை வேட்டையாடணும் சரி, ஆனா எங்க கிட்டக்க எப்படி இருக்கணும், நீ பூவை பூவண்ணா, எங்க கிட்டக்க நீ பூவை பூ போல காயாம்பூ போல மிருதுவா இருக்கணும் எம்பெருமானே. அந்த தன்மைதான் உனக்கு உண்டாச்சே, ராவணனை சம்ஹரித்தாய் சிம்மமாக இருந்து அப்படின்னு சொன்னோம். அந்த ராவணனுடைய தீங்கை தான் நீர் வெறுத்தீர், அந்த தீங்குக்கு தான் நீர் முடிவு கட்டினீர். அந்த ராவணன் கிட்டக்க இருந்த தீங்கு நீங்கினத்துக்கு அப்புறமா, ராவணன் மாண்டு போனதுக்கு அப்புறமா எம்பெருமானுக்கு அவன் கிட்டக்க ஒரு விதமான துவேஷமும் இல்லையாம். அதை நிரூபிச்சு காண்பிக்கிறார். ராவணன் போன உடனே முதல்ல விபீஷணன் ராவணனுக்கு இறுதி சடங்குகளை செய்யணும்னு நினைச்சார். ஆனா அவன் கிட்டக்க போய் பார்த்த உடனே அவருக்கு மனசு வரலையாம், எப்பேற்பட்ட படுபாவி இவன், இவனுக்கு போய் நம்ம ஒரு கர்மாவை செய்யணுமா, அது தேவையா, உலகம் நம்மளை ஏசுமே அப்படின்லாம் நினைக்கிறாராம் விபீஷணாழ்வான். அப்போ
பரம கிருபாலுவான ராமபிரான் சொன்ன வார்த்தை. கிரியதாமஸ்ய சம்ஸ்காரோ மாமேபி ஏஷ யதாதவ. இவனுக்கு சம்ஸ்காரத்தை நீ அவசியம் செய்யணும். நீ எப்படியோ அப்படிதான் அவனும் எனக்கு, உனக்கும் எனக்கும் எப்படி உறவோ அதே மாதிரிதான் அவனுக்கும் எனக்கும் உறவு. ஒரு கால் நீ செய்யலைன்னா நானே செஞ்சுடுவேன் அப்படின்னு சூச்சிப்பிக்கிறாராம் இந்த இடத்துல ராமபிரான். அப்படி அந்த ராவணனுடைய பாபத்தை ஒழிச்சார் எம்பெருமான். ஆனா அவன் கிட்டக்க எந்த விதமான துவேஷமும் வச்சிக்கலையே, அவனுக்கு கூட சம்ஸ்காரம் பண்றதுக்கு தயாரா இருந்தார். விபீஷணா நீ பண்ணலையானா நான் கூட பண்ண கடவேன் அப்படின்னு சூச்சிப்பித்தார் எம்பெருமான். அப்பேற்பட்ட கருணை உள்ளம் படைத்தவர். மாற்றாரை மாற்றழிக்க வல்லான். சத்ருக்களுடைய சத்ருத்வத்தை மட்டும்தான் போக்குவார், மத்தபடி அவருக்கு வேற சத்ருக்களே கிடையாது. சர்வபூத சுகிருத் எம்பெருமான், எல்லாருக்கும் நண்பர், எல்லாருக்கும் வேண்டியவர் எம்பெருமான். அவருடைய உறவை யாராலையும் ஒழிக்க முடியாது நம்மளோட. அது ராவணனா இருந்தாலும் சரி, விபீஷணனா இருந்தாலும் சரி, எம்பெருமானோட உறவுங்கிறது எல்லாருக்கும் உண்டு. அப்பேற்பட்ட உறவை நீ ஞாபகம் வச்சுக்கணும். எங்களோடையும் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுண்டு எங்க கிட்டக்க பூவை பூ வண்ணனாக நீ வந்து சேரணும். எங்களுடைய பாப்பங்களை ஒழிச்சதுக்கு அப்புறமா எங்க கிட்டக்க கருணையோட இருக்கணும். எப்படி ராவணன் கிட்டக்க கருணையோட இருந்தியோ அதே போல அப்படிங்கிறதுக்காக பூவை பூவண்ணா அப்படின்னு கூப்பிட்டா. சரி, இப்படி எல்லாம் அழகா கூப்பிடுறீங்களே எதுக்காக அப்படின்னு எம்பெருமான் கேட்டார். வேற ஒண்ணும் இல்லப்பா, உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோ ரெம்பாவாய். உனக்குன்னு உரிய சிம்மாசனம் இருக்கு, நீயே வந்து அலங்கரிக்க வேண்டிய சிம்மாசனம். 14 வருஷங்கள் காத்துருந்தது அந்த சிம்மாசனம் உனக்காகவே. அதை போல உனக்குன்னு உரிய கோப்புடைய சீரிய சிம்மாசனத்துல ஏறி அமர்ந்து நாங்கள் எதுக்காக வந்தோம் அப்படின்னு ஆராய்ந்து அருள் அப்படிங்கிறா. தெரிஞ்சுண்டு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறா ஆண்டாள். என்ன எம்பெருமான் கிட்டக்க லவகுஷால் அப்படிதான் சொன்னாளாம். லவனும் குஷனும் வந்து ராமாயண கானத்தை பண்ணுகிறார்கள் ராமனுடைய சன்னிதானத்துல. அப்போ ராமன் ரொம்ப நன்னா தலையாட்டின்னு கேட்டாராம், கிட்டக்கையே வந்துட்டாராம். 20 சர்க்கங்கள் வாசிச்சார்கள் லவனும் குஷனும். அதை கேட்ட உடனே ராமபிரான் சந்தோஷப்பட்டு இந்த குழந்தைகளுக்கு 18,000 பொற்காசுகள் கொடுக்கணும்னு சொன்னாராம். அப்போ குழந்தைகள் சொல்லிட்டு, இந்த பொற்காசுகள்லாம் எங்களுக்கு எதுக்கு, நாங்கள்லாம் துறவிகளா இருக்கோம், ஏதோ பழம் பால் சாப்பிட்டு ஓட்டின் இருக்கோம், எங்களுக்கு இதெல்லாம் பொருட்டே இல்லை. நாங்க பாடுற காவியத்தை முழுசா கேட்டு அதனுடைய பொருளை ஆராய்ந்தருள் அப்படின்னு குழந்தைகள் சொல்லித்தன்னைக்கு. கிருத்ஸ்னம் ராமாயணம் காவியம் காயத்தாம் பரயாமுதா யதி புத்திஹி கிருதா ராஜன் ஸ்ரவணாய மகாரத. இப்படி கேட்கணும், கேட்டு ஆராய்ந்து அதனுடைய பொருளை புரிஞ்சுண்டு எங்களுக்கு செவிசாதிச்சாலே அனுகிரகம் அப்படின்னு கொடுத்து குழந்தைகள். அதே போல இந்த பெண்களும் சொல்றா, நாங்க என்ன சொல்ல வரோம்னு நீ காது கொடுத்து கேட்டு அதனுடைய பொருளை ஆராய்ஞ்சு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணினா போரும் அப்படின்னு. இதை கேட்டு எம்பெருமான் சந்தோஷப்பட்டு சிம்மாசனத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான்.